ஹலோ எவ்ரிவன். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா வந்து 20th April. ஸோ இன்றைக்கி நம்ம பேங்க் டே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 36,403 இருக்குது. நம்ம 36,400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் சிம்பல்ஸில். ஸோ 36,400 கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க, தென் நான் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ சிம்பிள் காப்பி பண்ணிவிட்டு ஃபியூச்சர் சார்ட்டில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ பேரமீட்டர்ஸில் வந்து ஸ்ட்ரைக் கொண்டு கால் ஆப்ஷன் தரணும். ஸோ தென் ஸ்ட்ரைக் வந்து புட் ஆப்ஷன் தரணும். ஸோ சிபிள் அப்பையும் மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணிக்கலாம். ரோபோவில் ஃபிட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் போய்ட்டு ஆட் போர்ட்ஃபோலியோ தரணும். கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் நம்ம கீழே வந்துட்டு நீங்கள் அப்படியே பேஸ் பண்ணிக்கணும் சிம்பிள். ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ, இன்ஸ்ட்ரூமெண்ட் வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ரோ டைப் வந்து எம்ஐஎஸ், கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 36,400. ஸோ நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 40, லாட் சைஸ் வந்து 25, ட்ரேட் மெத்தட் வந்து பை ஒன்லி, மோட் வந்து நார்மல் ஆக்டிவ், ஆட்டோ மோட் வந்து அலைஸ் ப்ளூ, இன்க்ரிமெண்ட் மெத்தட் வந்து எவ்வளோ சிக்கலாம், அந்த சிக்கல் லிமிட் வந்து 100. சேம் லைக் வி ஹவ் டு சேம் லிக்கு நம்ம புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆல்குலேட்டிங் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 10,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ணுறீங்கன்னா வந்து 1 லேக் தேவைப்படும். இன் கேஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 800 ஒரு லாட்டுக்கு நமக்கு 20,000 தேவைப்படும். அதே மாதிரி ஒரு லாட் வந்து நீங்கள் 500 ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ணுறீங்கன்னா வந்து 5,000 ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ பண்ணுற செட்டிங்ஸ்லாம் பண்ணுற செட்டிங்ஸ்லாம் பிஃபோர் 9:15 நீங்கள் பண்ணி வச்சுலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட்ச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பயன் செல் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு கண்டிஷன்ஸ் பொறுத்து. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ரொம்ப ஸ்கேல்பிங்கே ஸ்ட்ராடஜி பேஸ்மெண்ட் ஒர்க் பண்ணுது. ஸோ ஃபியூச்சரில் பை வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும், ஃபியூச்சரில் செல் வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பை மட்டும் பண்ணால் செல்லிங் பண்ணாது. அதே மாதிரி இந்த ரொம்ப போகிறதுக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா மார்க்கெட்டில் உட்காந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. மார்க்கெட் ட்ரெண்ட் பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல் பண்ணும். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்துருக்கு நமக்கு ஃபியூச்சரில். ஸோ புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் அவளுக்கு இப்படி ஒர்க்காக தெரியும். ஸோ திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஸோ 20,000 ப்ராஃபிட் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் 20% நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 36,458 இருக்குது. ஸோ இப்போதைக்கு நமக்கு 11,000 பக்கத்தில் லாஸ் இருக்குது. ஸோ இப்போ 1,500 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குது நமக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 13,000 இப்போ. ஓகே. ஸோ மார்க்கெட் ஸ்பைக்கில் வந்து நமக்கு டார்கெட் ரீச் ஆயிருக்கு இப்போ. ஓகே. ஸோ இன்றைக்கி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 69,900 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டர் புக் பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 266.4 பை பண்ணியிருக்கோம், 924. தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 336.3 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ வித்தின் 50 செகண்ட்ஸ் கூட ட்ரேட் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 69,900 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் வந்து டவுட் வந்து கலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த இடம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொருட்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.